செப்டம்பர் மாதம் 21 நாள் பிரான்ஸ் நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு முதல் குடியரசு நிறுவப்பட்டது. 18 நூற்றாண்டின் இறுதியில் பிரான்ஸ் நாட்டில் அதிகரித்த சமூக பொருளாதார சமத்துவமின்மை காரணமாக மன்னராட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். மக்கள் தொகை அதிகரிப்பு, நிதி நெருக்கடி, வேலையின்மை, உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவைகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. 1789 மதகுருக்கள், பிரபுக்கள் மற்றும் சாமானிய மக்கள் அடங்கிய எஸ்டேட் ஜெனரல் என்ற பொது சபை உருவாக்கப்பட்டது. அதன்பின் அது நேஷனல் அசம்பிளியாக மாற்றப்பட்டது. நிலப்பிரபுத்துவத்தை ஒழித்தல், கத்தோலிக்க திருச்சபையை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருதல், வாக்களிக்கும் உரிமையை நீட்டித்தல் உள்ளிட்ட உத்தரவுகளை நேஷனல் அசம்பிளி பிறப்பித்தது. அடுத்த 3 ஆண்டுகள் கடும் அரசியல் நெருக்கடி, பொருளாதார மந்தநிலை மற்றும் சமூக அமைதியின்மை மேலோங்கியிருந்தன. மன்னர் 16 லூயி மீது இருந்த அதிருப்தி காரணமாக 1792 செப்டம்பர் மாதம் 21 நாள் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு முதல் பிரெஞ்சு குடியரசு நிறுவப்பட்டது. பிரான்ஸ் மன்னர் என்ற பட்டமும் 16 லூயியிடம் இருந்து பறிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டது. 1804 மே மாதம் நெப்போலியன் முதல் பிரெஞ்சு பேரரசை நிறுவிய போது குடியரசு ஆட்சி முடிவுக்கு வந்தது. செப்டம்பர் மாதம் 21 நாள் அமெரிக்காவின் சூப்பர் ஃபோர்ட்னஸ் போர் விமானத்தின் முதல் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. போர்களில் அதுவரை உபயோகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய போர் விமானம் என்ற பெயரை பெற்றது B-29. 2 உலகப் போரின் போது ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனி கைப்பற்றினால் பதில் தாக்குதல் நடத்துவதற்காக அட்லாண்டிக்கின் கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகளை நிறுத்த தளம் இருக்காது என அமெரிக்க ஜெனரல் ஹேப் அர்னால்ட் கருதினார். அதனால் அப்போது இருந்த விமானங்களை விட தொலைதூரம், அதிவேகமாக, மிக உயரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு விமானம் தேவை என முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 4 என்ஜின் கொண்ட ஹெவி பேம்பர் போயிங்கை தயாரித்தது. அதற்கு B-29 சூப்பர் ஃபோர்ட்னஸ் என பெயர் சூட்டப்பட்டது. B-29 போர் விமானம் 40,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடியதாக இருந்தது. அதன் எடைக்கு சமமான எடையளவு பொருட்களை எடுத்து செல்லும் வலிமையுடன் B-29 இருந்தது. அமெரிக்க பாம்பர் விமானங்களில் ரேடார் பொருத்தப்பட்ட முதல் விமானமும் இதுதான். மொத்தம் 3970 B-29 விமானங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் 1960களின் தொடக்கத்தில் ராணுவ சேவையில் இருந்து அவை ஓய்வு பெற்றன. ஹீரோசிமா மீது லிட்டில் பாய் அணுகுண்டை வீசிய ஈனோலாகே மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டை வீசிய போக்ஸ்கார் விமானங்கள் இரண்டுமே B-29 ரக விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.